ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தது போல தான் ஒரு சூப்பரான ஜூமின் ட்ரான்சிஷன் வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஜூமின் ஜூம் அவுட் ட்ரான்சிஷன் வந்து ஆல்ரெடி போட்டிருந்தோம். பட் இது பார்த்தீங்கன்னா ஜூமின் ட்ரான்சிஷனில் அட்வான்ஸ்டு டைப். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எப்பயுமே பண்ணுற ஜூமின் ஜூம் அவுட்டுக்கும் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ணுற அந்த ஒரு வார்ப் எஃபெக்ட் மாதிரியும் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து பண்ண முடியும். அலைட் மோஷனில் தான் நம்ம வந்து இது மேக் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும். அதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஸோ இப்போ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணிங்கன்னா அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன் அதுக்கப்புறம் ரேஷியோஸ்லாம் வந்து செட் பண்ணிவிட்டு கிரியேட் பட்ஜெட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான இமேஜஸ் இல்லைன்னா வீடியோஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நான் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு செகண்ட் இமேஜும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டைமிங் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அதை வந்து எப்பயும் போல் நம்ம ஜூம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தேவைக்கு வந்து ஜூம் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ ரெண்டு இமேஜ் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதையும் கொஞ்சம் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா அந்த ஷேப்பை ரெண்டாக வந்து இதே போல் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நம்ம ரெண்டு இமேஜுக்கு யூஸ் பண்ண போகிறோம்ல, ஸோ அதனால் வந்து ரெண்டு இமேஜுக்கும் நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க காமனாக. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஷேப் தொட்டுட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் அதர்ஸ்னு ஆப்ஷனில் போயிட்டு காபி பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போ வந்து காபி பேக்ரவுண்ட் கொடுத்தாச்சு, நம்ம பார்க்குறக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுறோம்னா நம்ம ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ண போகிறோம் இந்த ஷேப்ஸ்லேயே. மறுபடியும் எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போங்க. அதில் போனீங்கன்னா டைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த டைல்ஸ் ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸோட, ஓகேங்களா? இப்போ டைல்ஸ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா மிரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா க்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த க்ராப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வைங்க, எண்டிங்கில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. அந்த எண்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 4.00 அந்த லெவலுக்கு வந்து நீங்கள் எண்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூவை வந்து செட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? 4.00 அந்த லெவலுக்கு வந்து நீங்கள் எண்டிங் கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணிங்கன்னா அதில் கிராஃப் ஆப்ஷன் போங்க. கிராஃபில் போயிட்டு நான் செட் பண்ணுற கிராஃபை வந்து நீங்கள் அதே போல் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ஜூம் இன் எஃபெக்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜூம் அவுட்டு வந்து நம்ம பண்ண போகிறோம். ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து ரெண்டுமே வந்து நம்ம வந்து இப்போ பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டைல்ஸ் ஆப்ஷன் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு, ஓகேங்களா? ஒரு ஸ்மூத்னஸோடு வந்து செட் பண்ணியாச்சு. மறுபடியும் என்ன பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் போனீங்கன்னா டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப்லேயே போங்க. அதில் சர்க்குலர் ரிப்பிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஒரு எஃபெக்ட் இருக்கும், ஓகே. அதில் வந்தீங்கன்னா சென்டர் ஃப்ரீக்குவன்சி ஸ்ட்ரென்த் அப்படி நிறையா இருக்கும். சென்டர் வந்து நீங்கள் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணாங்க. ஃப்ரீக்குவன்சியை பார்த்தீங்கன்னா நல்லாவே கம்மி பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஃப்ரீக்குவன்சி கம்மி பண்ணால் தான் நமக்கு வந்து இந்த இமேஜ் வந்து பார்க்குறக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரீக்குவன்சி பார்த்திங்கன்னா ஒரு 2.30 அந்த லெவலுக்கு வந்து கொண்டு வந்துடுங்க, ஓகேங்களா? 2 கிட்ட வந்து நீங்கள் வச்சுக்கோங்க ஃப்ரீக்குவன்சி. அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் இருக்குது பார்த்திங்களா, அதில் என்ன பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வச்சு ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ பார்த்திங்கன்னா 0 ஆக்கிடுங்க. ஸ்டார்டிங்கில் 0 ஆக்கிட்டு எண்டிங்கில் கொண்டு போய் என்ன பண்ணிங்கன்னா ஒரு 0.200 அந்த லெவலுக்கு வந்து நீங்கள் கொண்டு போயிருங்க. 200 இல்லை 150 எந்த லெவலுக்கு வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம், உங்கள் இமேஜுக்கு ஏற்ற அப்படி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ரிப்பிள் வந்து நீங்கள் நம்ம ப்ரிவியூவில் பார்த்த போல ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிராஃப் போங்க. கிராஃபில் போயிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியும் நீங்கள் வந்து கிராஃப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, கிராஃப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்னு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க எதுவும். அதுக்கப்புறம் ரேடியஸ் இருக்குல்ல, அதை வந்து 0.80 ஆக்கி விட்ருங்க. ஃபுல் ரேடியஸ்க்கு வந்து கொடுத்துருங்க, ஓகேங்களா? ஃபெதர் வந்து நீங்கள் எதுவுமே டச் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஸோ கைஸ், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து நம்ம வந்து ஒரு ஜூமின் எஃபெக்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து அப்படியே ஆப்போசிட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஜூம் அவுட்டு, ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணிங்கன்னா செகண்ட் ஷேப்புக்கு போங்க, அதில் எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் போயிட்டிங்கன்னா காபி பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா டைல்ஸ் ஆப்ஷன் ஆட் பண்ணுங்கள். டைல்ஸ் ஆட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில்
தௌசண்ட் வச்சுருந்தோம், ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கடைசியில் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ வச்சுருந்தோம். இதில் என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே உல்ட்டாவாக பண்ண போகிறோம். அதாவது இங்கே பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். அங்கிருந்த சைடு பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ வேல்யூ வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்படியே வந்து ஆப்போசிட்டாக வந்து நீங்கள் செட் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம செட் பண்ணிட்டோம். செட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா, நம்ம காப்பி பண்ணி வச்சுருப்போம் ஒரு கர்வை, அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கர்வை பார்த்திங்கன்னா இதே போல் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு வந்து மாற்றி விட்ருங்க. ஏன்னா நம்ம வந்து ஜூம் அவுட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்துட்டு இதே போல் வந்துட்டு மாற்றி விட்ருங்க. ஓகேங்களா? சாரி, எஸ், அதே தான். நம்ம கிராஃப் வந்து மாற்றி விட்ருங்க, இதே போல் செட் பண்ணிடுங்க. நம்ம காப்பி பண்ணதை அப்படியே வந்து எனேபிள் பண்ணி விட்ருங்க, இதே போல் ஓவர் ஷூட் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து செகண்ட் இதுக்கு வந்து போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் போனீங்கன்னா மறுபடியும் டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப்பில் போயிட்டு சர்க்குலர் ரிப்பிள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸோட ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் அதே தான், ஃப்ரீக்வன்சியை வந்துட்டு ஒரு டூ பாயிண்ட் சம்திங் அந்த லெவலுக்கு வந்து கொண்டு வந்துடுங்க. 2.30 அந்த லெவலுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? இப்போ கொண்டு வந்தாச்சு. அதே போல் என்ன பண்ணிங்கன்னா, ஸ்ட்ரென்த் வந்து அங்கே என்ன பண்ணோம், நம்ம 0.200 கடைசியாக வச்சோம். ஸோ ஆனால் இங்கே என்ன பண்ணோம்னா அதை வந்து ஃபஸ்ட்டாக வைக்கிறோம். ஓகேங்களா? அது எல்லாமே நம்ம வந்து ஆப்போசிட்டாக வந்து பண்ணணும். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தை வந்து ஜீரோ வைக்கிருங்க, ஸ்ட்ரென்த்தை ஜீரோ வைக்கிருங்க. ஓகேங்களா? இப்போ ஜீரோ ஆக்கியாச்சு. அதே போல் என்ன பண்ணிங்கன்னா ரேடியஸை வந்து ஃபுல் வேல்யூஸ்க்கு வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து ஸ்ட்ரென்த்தில் போயிட்டு அந்த கிராஃப் வந்து செட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி செட் பண்ணியிருந்தோம்ல கிராஃப், இதுக்கு பார்த்திங்கன்னா இதே போல் நம்ம வந்து செட் பண்ணியிருந்தோம். செட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா அதை வந்து அப்படியே உல்ட்டாவாக மாற்றி விட்ருங்க. ஓகேங்களா? ஸோ கைஸ், அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. உங்களுக்கே தெரியும், ஒரு சூப்பரான ஒரு ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா அப்படியே அலைட் மோஷன், நம்ம வந்து அலைட் மோஷனில் பண்ணது மாதிரியே இருக்காது. பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ணது போல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இஎஃபெக்ட்ஸ் எடிட்டிங்ஸ் எடிட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜூம் இன் எஃபெக்ட் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஆர்டினரி ஜூம் இன் ஜூம் அவுட்டோட பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஜூம் இன் ஜூம் அவுட்லேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்க. அதனால தான் வந்து நான் இது வந்து சொல்லி தந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வீடியோக்குனாலும் நீங்கள் வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம சாதாரணமாக ஜூம் இன் பண்ணோம்னா அந்த தனித்தனியாக போயிட்டு ஒவ்வொரு இமேஜுக்கும் நம்ம வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒன்ஸ் இது வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது நீங்கள் வந்து எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்பவே சிம்பிளாக ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தீங்க இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு, நீங்கள் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டியூட்டோரியல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் எவ்ரி சிங்கிள் டே வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இதே போல் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது வெரி டாட்டா, பை பை, சி யூ.